Hi friends, நான் திலக் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ் சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிக்சார்ட்ல எப்படி வந்து உங்களோட இமேஜை PNG ஆ கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாப்போம் சோ எடிட்டிங்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு PNG ஆ உங்க இமேஜை கிரியேட் பண்றது தான் சோ நீங்க கிரியேட் பண்ண பின்னாடி உங்களோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம் எக்கச்சக்கமான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ அந்த பேசிக்கான PNG ஆ எப்படி வந்து பிக்சார்ட்ல கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லி கொடுக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் So, if you want to insert a photo in Picsart, you can click on Free Crop option. So, if you want to see a key person, so click on the face and click on the automatically face detect. So, face PNG create a person automatically full person detect automation. So, easy to PNG. Click on the preview. So, extra layer is key brush and eraser tool. Clothes மட்டும்தான் இன்டர்நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா க்ளோத்ஸ் ஒர்க் ஆகும் பர்சன் அண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த சில இடத்துல ரெடிஷ் இருக்கு அதை வந்து இரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதாவது இரேஸோட சைஸும் ப்ரஷோட சைஸும் இந்த சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தப்பாக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்க லேயரை வந்து நீங்கள் அழிச்சிக்கலாம் அண்ட் ப்ரிவியூ ஆப்ஷன் மேலே இருக்கனால நீங்கள் ஈஸியாக ப்ரிவியூ பண்ணிட்டு தேவையில்லாத அந்த ரெட் ஷேட்ஸ்லாம் நீங்கள் அழிச்சிக்கோங்க அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி ப்ரஷ் இதே ஆப்ஷனும் அதே மாதிரி தான் ப்ரஷ் ஆப்ஷனும் அதே மாதிரி தான் அதோட ப்ரஷோட சைஸ் நீங்கள் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இரேஸ் பண்ணிட்டேன் ப்ரஷ் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து திரும்ப கலர் ஷேட் வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன் கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து இரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் அழிச்சிக்கிறேன் ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ட்ராக்கிங்னு கொடுக்கல உங்களுக்கு பர்சன்ஸ்க்கு வந்து ட்ராக்கிங் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் ஷர்ட் மட்டும் இருக்குது அண்ட் திரும்ப பர்சனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பர்சன் அப்படிங்கிறது ஸ்கை கூட இருக்குது ஸ்கை நீங்கள் வெளியில் இருக்கும் போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணலாம் இவை சூப்பராக ரொம்ப ஆட்டோமேஷனாக வந்து பிக்சார்ட்டில் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுற மாதிரி அண்ட் இன்னும் ஆப்ஜெக்ட் மட்டும் வரல ஸோ இந்த லேசர் கட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஆரோ மாதிரி இது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம் இதை வந்து எங்கே ஃபினிஷ் பண்ணீங்களோ நீங்கள் ஃபினிஷ் பண்ண இடம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த PNG-ஆ உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும் அது வந்து நீங்கள் அந்த சின்னதாக தெரியும் அதில் அக்யூரேட்டாக நீங்கள் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போ யூடியூப்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பர்சன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட PNG நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஏதோ டெக்ஸ்ட் எடுத்து பேக்ரவுண்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ யூடியூப் தம்ப்நெயிலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பிக்சார்ட்டில் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த PNG ஈஸியாக நீங்கள் இந்த பிக்சார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு PNG எப்படி பிக்சார்ட்டில் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ இதுமாதிரி இன்னும் நிறைய எடிட்டிங் டுட்டோரியல் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் அதை லேர்ன் பண்ணணும்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து டேக் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோஸ் நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் திலக் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ்